அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மட்டன் அக்னிக்கறி. இது காயில் பணத்தில் வந்து மட்டனில் செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான டிஷ். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா எண்ணெய் கக்கி வரும். இப்போ வந்து நெய் சேர்த்ததுக்கப்புறமா நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை, அப்புறம் 2-3 கிராம்பு, அப்புறம் 2-3 ஏலக்காய், இதெல்லாம் வந்து நல்லா தட்டி வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் நெய்யில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த நெய்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் செய்கிறது வந்து 1/2 kg மட்டனில் நான் செய்கிறேன். 1/2 kg மட்டனுக்குள்ளான அளவு தான் இன்றைக்கி நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த எண்ணெயிலே நெய்லேயே வந்து நம்ம மட்டனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு தடவை லேசாக வந்து நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதோட ஒரு 5-6 பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். முக்கியமாக வந்து இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம உரப்புக்காக நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். வேறு எந்த தூள் எதுவும் சேர்க்கலை. அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப இலை சேர்க்குறோம். ரொம்ப இலை சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு 10 ரூபாய் தயிர் பாக்கெட்டில் வந்து நான் வந்து ஒரு 3/4 பாக்கெட் அளவுக்கு நான் இதோட நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து மெயினான டேஸ்ட் வந்து நெய், ரொம்ப இலை, அப்புறம் வந்து பச்சை மிளகாய், தயிர், இதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டான அளவு சேர்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா ஒரிஜினலாக வரும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தடவை கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து விசில் போட்டு எடுத்துடலாம். கறி வந்து கொஞ்சம் நல்லா குக்கிற வரைக்கும் நம்ம வந்து விசில் போட்டுடலாம். தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற்றி நான் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். தண்ணி இதில் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே தயிர்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்தும் மட்டன்லேருந்தும் நமக்கு தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். 15 பாதாம் வந்து வெந்நீரில் நல்லா ஊற போட்டு தோல் எடுத்து, அப்புறம் ஒரு 15 முந்திரியும் அதோடு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதிலிருந்து வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் இந்த 1/2 kg கறிக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். நம்ம மீதி பாதாம் அந்த முந்திரி பேஸ்ட்டை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி மற்ற கறிக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக அந்த மிக்ஸி மூடியெலாம் தண்ணி அலசி இதோட கொஞ்சமாக அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம மீதி வந்து பேஸ்ட்டை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு மற்ற கறி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம வந்து நல்லா வந்து அந்த கிரேவியை வத்த விட்டு எடுக்க போகிறோம். ஏற்கனவே கறி வந்து நல்லா குக் ஆகிட்டு இனிமேல் வந்து நம்ம கிரேவி மட்டும் கொஞ்சம் வத்த விட்டால் போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சால்ட் வந்து கொஞ்சமாக கம்மியாக இருந்தது. நீங்கள் சால்ட்டு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் சேர்த்து நம்ம பாதாம் முந்திரிலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைனா வந்து நமக்கு வந்து கிரேவி வந்து அடிபிடிச்சிடும். இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தோன்னா இந்த மாதிரி கிரேவி வந்து நல்லா வத்தி ரெடி ஆகிரும். அவ்வளோதான் நமக்கு வந்து அகனிக்கறி ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.